ரீசெண்டாக ஒரு ஒர்க்காக சென்னை மகேந்திரா சிட்டி வரைக்கும் போயிருந்தேன். அங்கே மதியம் பசிக்குதேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் டான்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. சரி உள்ள ட்ரை பண்ணலாம்னு உள்ள போய் பார்த்தேன். ஆம்பியன்ஸ் நல்லா ஹை கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேயிங் ஷீட் இருந்துச்சு. இந்த ஷீட்டில் வந்து நீங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்குள்ள மெனு கார்டு வந்து என்ன ஸ்பெஷல் கேட்குற போது எங்கள் பாட் பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஒரு பாட் பிரியாணி சொல்லலான்னு சொல்லிட்டேன். அது பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து ஹைதராபாத் பிரியாணி. பாட் பிரியாணி கொண்டு வந்து வச்சதையும் பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டுங்க. நான் சின்ன பாட்டாக இருக்கும், ஒரு ஆள் சாப்பிட்லாம்னு நினச்சேன். பட் பெரிய பாட்டு, அதில் பார்த்தீங்கன்னா மேலே தொக்கு மாதிரி சிக்கன், தக்காளி, ஆனியன்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு முட்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைதராபாத் பிரியாணி சிக்கன் பீஸோட போட்டிருந்தாங்க. அப்படியே அந்த ஹைதராபாத் பிரியாணி எடுத்து பிளேட்டில் போடுற போது பார்த்தீங்கன்னா அரோமாவோட சூப்பராக இருக்குடா, நல்லாயிருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை பிச்சேன். சிக்கனை பிச்சதுக்கு நல்லா சாஃப்டாக குக்காக இருந்தேன். அந்த பிரியாணியில் இருக்கிற மசாலோட பரட்டி சாப்பிட்டா அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக வந்து அந்த தொக்கு எடுத்து பிணைந்து சாப்பிட்டேங்க. இப்போ தொக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கன் பீஸும் போட்டிருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம எப்பவுமே பிரியாணினாலே முட்டையை உடச்சு உடச்சு போட்டு தான் சாப்பிடுவோம், அந்த மாதிரி சாப்பிட்டேன். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக தயிர் பச்சடி வச்சும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்தது. கடைசியில் ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணி